ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புனேலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க இந்த ஜாதவ்கட் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஃபோர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது போகிற வழி பார்த்தீங்களாமே ரொம்பவே சீனிக்காக ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஃபோர்ட்டை பற்றி பர்டிகுலராக சொல்லணும்னா, ஒரு 300 வருஷம் பழமை வாய்ந்த ஃபோர்ட் இது. ஸோ இதை வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே டூரிஸ்ட் வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு பல விதமாக வந்து இப்போது வந்து இதை மாற்றிட்டாங்க. ஸோ போன உடனே பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பஃபே சிஸ்டமில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு இல்லாத ஐட்டமே இல்லை. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டு, டீலேயே எத்தனை டைப்பு, மசாலா டீ அந்த டீன்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டு, டோனட்ஸு, சாக்கோஸு, மில்க்கு, ஜூஸஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்தியன் படி பார்த்தோன்னா வந்து இட்லி, தோசை கவுண்டர் தனியாக, அதுக்கப்புறம் பூரி, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக வடை, போஹா, கார்னு. ஸோ நம்ம எது மாதிரி வந்து விரும்புகிறோமோ, இல்லை சாலட்ஸ் டைப் ஏதாவது விரும்புகிறோன்னா அந்த மாதிரி. ஸோ நம்ம எந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் விரும்புகிறோமோ அதை மாதிரி வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ பஃபே சிஸ்டமில் வச்சுருந்தாங்க, ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பார் மட்டும் வந்துட்டு நம்ம ஊர் டேஸ்ட் இல்லை, கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு. மற்றபடி வந்து பூரி, கிழங்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து வச்சுருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சாக்கோஸ் அந்த மாதிரி, கேலோ அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டிடாக்ஸ் ஜூஸஸ்லாம் வச்சுருந்தாங்க, டிடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, ஃப்ரூட்ஸு, சாலட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்பவே ஆன்டிக்காக இருக்கும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே. பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே ஆன்டிக் பீசஸ்ஸு, பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஃபோனு, அதுக்கப்புறம் அந்த கன் மாதிரி அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சீட்டிங்கு அதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆன்டிக்காக அந்த பழைய காலத்து ஃபீல் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா பேக் என்ட்ரன்ஸு. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக போனால் தடபுடலாம் வரவேற்பாங்க, நீங்களே பாருங்கள். எப்படி இருந்தது மக்களே, ஒரு ராஜா காலத்து ஃபீல் வந்துச்சா? ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தா அங்கே இருக்கும்போது அதே ஃபீல் தான் வந்துச்சு. அதே மாதிரி அங்கே வச்சுருந்த பொருட்கள் உள்ள என்ட்ராக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த பழைய காலத்து ஆன்டிக் பொருட்கள் தான். ஸோ இங்கேயே வந்து ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க, அங்கே உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு கைடு மேனுவல் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் இங்கே இருக்க பிளேசஸ் 1, 2, 3, 4 அப்படின்ட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணால் அந்த பிளேஸோட என்ன வரலாறோ அதை வந்து சொல்லும். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த மேனுவல் வாங்கிட்டு அந்த ஹெட்செட் மாட்டிட்டு அப்படியே உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தங்கும் அறைகளுமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் அறை பார்த்தீங்கன்னா வந்து வெப்பன்ஸ்லாம் பதுக்கிறதுக்காக அந்த டைமில் வந்து கட்டப்பட்டிருந்துருக்கு. ஸோ இது உள்ள குழியில் இறங்கி உள்ளே போனோம், குகை மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கதவு, அதுக்கப்புறம் அந்த கதவு உள்ளே என்ட்ரானோன்னா அதான் பேலஸ் உள்ள என்ட்ரான மாதிரி. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு ஒன்றும் அந்த காலத்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி இல்லை, இவங்க நிறைய ரெனோவேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பழைய அந்த கல்ச்சுரல் இதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக நமக்கு அந்த ஜூஸ் கிடைக்க மாட்டேங்குது. பட் அந்த அரண்மனையிலேருந்து அப்படியே வெளில வந்து அந்த மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோன்னா அந்த வியூவே வந்து வேறு லெவலாக இருக்குது. மான்சூன் சீசனில் பூனே வந்து ஃபுல்லாக பச்சை பழம் வந்து வேறு லெவலாக மாறிடும். ஸோ வந்து நாங்கள் மான்சூன் டைமில் போனதுனால அந்த வியூவே பார்க்க கலக்கலாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு கீழே இறங்கி போகிற வழியில் எல்லாமே வந்து அந்த பழைய காலத்து நினைவுகளை ஊட்டுற மாதிரி வந்து அந்த டைமில் நடந்த சம்பவங்களை வந்து ஃபோட்டோவாக பிடிச்சி ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. Thank you.
அப்படியே வெளில வந்தோன்னா ஃபுல்லாக லஷ் க்ரீன் கார்டன் தான். கார்டனில் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட விளையாடிக்கலாம், கிரிக்கெட் அந்த மாதிரி நீங்கள் கேங்காக போகிறீங்க, டீம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு அழகான விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ ஈவெண்ட்ஸ் மேரேஜஸ்லாம் கூட வந்து இங்கே வந்து நடத்துகிறாங்க. ஸோ இங்கே வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த கார்டனில் வந்துட்டு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாமும் இங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படியே அந்த கார்டனில் நடந்து போயிட்டே இருக்கும் போது பார்த்தா நம்ம கண்ணில் வந்து நம்ம சின்ன வயசை நினைவூட்டுற மாதிரி ஒரு விஷயம் பட்டுருச்சு. விடுவோமா நாம, ஊஞ்சல்லாம் இருந்துச்சு. ஸோ ஜாலியாக ஊஞ்சல் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்குது ஊஞ்சல்லாம் ஆடினா, எவ்வளோ நாளாச்சு ஊஞ்சல் ஆடி. இதுக்கடுத்து அப்படியே உள்ளே நடந்து வந்தோன்னா இந்த ஒரு இடம் தான் அந்த பேலஸ்லேயே பெஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு கேட்டால் நான் இது தான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ பீஸாக அமைதியாக இருந்துச்சு. உட்காரத்துக்கு கூட இடம் இருக்குது, உட்காந்துட்டு அப்படியே நம்ம அமைதியாக பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகான இடம் அது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ச்சரி, அதுக்கப்புறம் கன் ஷூட்டிங்ஸு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுருக்காங்க. உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எக்கச்சக்க விஷயங்கள் அங்கே இருக்குது. ஸோ ஒன் டே நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா வந்துட்டு ஒரு டீம் அவுட்டிங்காகவோ இல்லை ஒரு ஃபேமிலி அவுட்டிங்காகவோ போனீங்கன்னா வந்து ஃபுல் டே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் பிளான்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வீக்கெண்டுக்கு பெஸ்ட்டு. அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு மியூசியம் இருக்குது. மியூசியமில் கேமரா அலோடு இல்லை. ஸோ ஆனால் மியூசியம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த பழைய காலத்து விஷயங்களெல்லாம் நினைவுற்ற மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் உள்ளே கேமரா அலோடு இல்லை. ஸோ என்னால் ஷூட் பண்ண முடியல. ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். நமக்கு ஆடனா பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகிற வழி எல்லாம் அவ்வளோ லஷ் க்ரீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சன்செட் டைம் வேறு, சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம கட் ரோட் பாஸ் பண்ணி போனோம். கட் ரோட் பாஸ் பண்ணி போகும்போது, கட் ரோட்னா ஒன்றும் இல்லை, மலை மலை வழியாக வந்து நம்ம போகும்போது இந்த சன்செட் ஆகிறத பார்த்து அப்படியே அசந்து நின்றுட்டேன். ஹோல் சிட்டி வியூவோடு சேர்த்து அந்த சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்க, செமையாக இருந்துச்சுல்ல? ஸோ நீங்கள் பூனே சுற்றி எங்கேயாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.